வெல்கம் டு கமலாஸ் ஃபாண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரலட்சுமி விரத பூஜையில் பூஜையில வைக்கக்கூடிய நோம்புச் சரடு வீட்டிலேயே எளிமையான முறையில் தயாரிக்கும் முறை கலசம் அமைக்கும் முறை கலசத்தில் என்னென்ன பொருள்கள் போடுவது அம்மன் அழைப்பு வியாழக்கிழமை அம்மனை அழைச்சா எத்தனை நாள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலசத்தில் உள்ள பொருள்லாம் எப்படி எடுத்து வைக்கணும் அதுவும் வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சா எத்தனை நாள் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலசத்தில் உள்ள பொருள் எல்லாம் எ எப்படி எடுத்து வைக்கணும் போன்ற தகவலும் தாம்பூலத்தில் என்னென்ன பொருள்கள் நம்ம வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க சரி இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது எப்படி நம்ம பூஜை செய்யணும் எப்படி விரதமிருந்து பூஜை செய்யணும் எப்படி கலசம் வைக்கணும் நெய்வேத்தியம் என்ன படைக்கணும் எப்படி நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் நோம்பு சரடு நம்ம கட்டிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் ஒரு பதிவாகவே நான் கொடுத்துருக்கீங்க அந்த பதிவோட அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நோம்பு சரடு நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க நீங்கள் ஒரு நாட்டு மந்து கடையில் போய் முப்புரி நூல் அப்படின்னு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த முப்பரி நூல் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மூன்று இதழ் மூன்று நூல் அதில் போயிருக்கோங்க ஸோ நம்ம நோம்பு சரடு தயாரிக்கணுன்னா ஒன்பது இதழ்கள் கொண்டது தான் நம்ம தயாரிக்கணும் இப்போ அது மூன்று நூலாக போயிருக்கோம் அதனால் அந்த நூலை வந்து நீங்கள் மூன்று முறை சுற்றணும் மூன்று முறை நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஒன்பது இதழ்கள் அதில் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுங்க அந்த மாதிரி ஒம்பது இதழ்கள் கொண்டதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு முடிச்சாக போட்டுட்டு வரணுங்க மொத்தம் ஒன்பது முடிச்சுகள் போடணும் ஒவ்வொரு முடிச்சும் நீங்கள் லக்ஷ்மியை வேண்டிக்கிட்டே போ போடணுங்க அஷ்டலக்ஷ்மியும் மனசார் வேண்டிக்கிட்டே போடணும் எட்டு எட்டு அஷ்டலட்சுமிகள் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா எட்டு லட்சுமி வரும் ஒன்பதாவது முடிச்சு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்காக ஒன்பதாவது முடித்து நம்ம போடுறோம் ஸோ இந்த ஒன்பதாவது முடிச்சு போடும்போது நீங்கள் ஒரு பூ வச்சு கட்டிடணும் இதை நீங்கள் ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க மஞ்சள் தண்ணியில் நல்லா துவைச்சி காய வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு வரலட்சுமி வரதான இன்னிக்கை நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இதுதான் நோம்பு சரடு தயாரிக்கும் முறை வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் ஆண்களுக்கும் இதை சேர்த்து தாங்க நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் ஆண்களுக்கு வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இதை சேர்த்து தான் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் சரி கலசம் அமைக்கும் முறை கலசம் எப்படி அமைக்கிறது கலசம் வந்து வெள்ளி செம்பு பித்தளை அந்த மாதிரி இதில் நீங்கள் அமைக்கலாம் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் நீங்கள் அமைக்கக்கூடாதுங்க சரி கலசத்தில் என்னென்ன பொருள்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி முதல்ல போடணுங்க பச்சரிசி ஜாதிக்காய் மாசிக்காய் வெத்தலை பாக்கு காயின்ஸு ஒன்பது காயின்ஸ் போட்டுக்கணுங்க இதில் நீங்கள் வெள்ளி காயின்ஸு கோல்டு காயின்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாங்க இல்லைன்னா ஒன் ருப்பி காயின் ஃபைவ் ருப்பி காயின் அந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் நைன் காயின்ஸ் போட்டுக்கணுங்க ஏலக்காய் கிராம்பு நல்ல சுத்தமான ஒரு எழுமிச்ச பழம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு அது ஒன்று போடுங்க இல்லைனா விரலி மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் கலசத்தில் கண்டிப்பாக போட்டுக்கணுங்க சரி இப்போது கலச அலங்காரம் எப்படி பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த கலசம் வச்சிட்றீங்க இந்த சாமான நான் சொன்ன சாமானெல்லாம் போட்டுக்கிறீங்க மேலே வந்து மாவிலை கொத்து ஒன்று சொல்லவிடுங்க ஏழு ஐந்து ஏழு ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் அந்த மாவிலை கொத்து அதில் வச்சிடணும் வச்சுட்டு நல்ல சுத்தமான ஒரு தேங்காய் குடுமி மேலே வர மாதிரி நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் விட்டு அதையும் வச்சிடணும் உங்கள் கிட்ட வரலட்சுமி அம்மனோட முகம் இருந்தால் அதில் முகம் நீங்கள் கட்டி விடலாங்க இல்லை என்கிட்ட முகம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்லைங்க அந்த மஞ்சள் தேங்காயிலே நீங்கள் குங்குமடுறீங்க இல்லைங்களா அதுவே அம்மனோட முகமாக நம்ம பாவித்து நீங்கள் அப்படியே அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாங்க அந்த சொம்புக்கு வந்து பாவாடை கட்டலாம் இல்லை நான் சாரீ கட்டி அலங்காரப்படுத்துகிறேன்னா நீங்கள் சேரீயும் கட்டி அலங்காரப்படுத்தலாம் அந்த முகம் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து நல்ல மல்லிகைப்பூ வாசனை மலர்கள் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரப்படுத்திக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வரலட்சுமி விரதம் விரதம் வருது இல்லைங்களா அந்த நாளைக்கு முதல் நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரி இப்போது அம்மனை அம்மன் அழைப்பு அம்மன் அழைப்பு எப்படி வியாழக்கிழமை அன்னிக்கி மாலையே அம்மனை அழைச்சி நம்ம வச்சுக்கலாங்க இல்லை சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் நான் அம்மனை அழைக்கிறேன் அப்படின்னு அப்படியும் பண்ணலாம் நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி அம்மனை அழைச்சிங்கன்னா மூன்று நாள் கணக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை காலை வரை பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலசத்தில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க இல்லை வெள்ளிக்கிழமை மா காலையிலே நீங்கள் அம்மனை அழைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மா காலையில் தான் நீங்கள் திருப்பி மறுபடியும் ஒரு சின்ன பூஜை ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு பூஜை செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த கலசத்தில் உள்ள பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம் இல்லை உங்கள் பூஜையெல்லாம் நிறைவாகிடுங்க இதுதான் அம்மனோட அழைப்பு அம்மனை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போது கலசத்தில் உள்ள பொருள் பச்சரிசி என்ன பண்ணலாம் எடுத்து வைக்கும்போது நீங்கள் பச்சரிசி எடுத்து முதல்ல அந்த கலசத்தை அப்படியே உங்கள் அரிசி டின்னில் வைக்கலாம் அந்த அரிசி டின்னில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பச்சரிசி எடுத்து நீங்கள் பொங்கல் வச்சு ஒரு வெள்ளிக்கிழமையாக நீங்கள் அம்மனுக்கு அதை படைக்கலாங்க மற்றபடி அதில் உள்ள பொருளெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஏ ஏலக்காய் கிராம்பு எலுமிச்சைப்பழம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த காயின்ஸ் எடுத்து உங்கள் பீரோலியோ பணப்புழக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்யும் ஸ்தாபனத்தில் கூட அதை வச்சுக்கலாங்க இப்படி தாங்க செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாம்பூலம் தாம்பூலத்தில் என்னென்ன பொருள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இருக்கணும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இரண்டு இருக்கணும் கண்டிப்பாக வாழைப்பழம் ரெண்டு இருக்கணுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஆப்பிளோ இல்லைன்னா மாதுளமோ அது உங்கள் இஷ்டம் ஆனால் வாழைப்பழம் ரெண்டு இருக்கணும் சீப்பு இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் மெஹந்தி பொட்டு பாக்கெட் இருக்கணும் புஷ்பம் ப்ளவுஸ் விட்டு வைக்கணும் தேங்காய் சாரி இதில் உங்களால் இதெல்லாம் வைக்கலாம் ஆனால் இதில் உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருள் வச்சு நீங்கள் தாம்பூலம் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் நீங்கள் கொடுக்கணுங்க வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு மாலையில் இந்த சுமங்கலிங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கணும் உங்களை விட மூத்த சுமங்கலிங்கன்னா நீங்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இதை நீங்கள் கொடுக்கலாங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்து நீங்கள் இதை கொடுக்கணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்